இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோயில் கருப்பசாமி கோவில், இது தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவதானப்பட்டியில் இருக்குது. தேவதானப்பட்டி டு மஞ்சளாறு டேம் போகக்கூடிய வழியில் இந்த கோயிலானது அமைஞ்சிருக்கு. இந்த கருப்பசாமி கோயிலானது 24 மணி தெலுங்கு செட்டியர்களுக்கு பாத்தியப்பட்ட கோயில். குறிப்பாக சொல்கிறோம் அப்படின்னா எட்டு வழி சார்ந்த சடையன் கோத்திரத்திற்கு பாத்தியப்பட்ட கோயில். இந்த கோயில் கட்டப்பட்டு இந்த வருடத்தோட 53 வருஷங்கள் கடக்குது. 1969 முதல் கும்பாபிஷேகம் கண்ட கோயில் இந்த கோயில். அதனைத் தொடர்ந்து 4 கும்பாபிஷேக விழாக்களை இந்த கோயில் கண்டிருக்கு. 2015 வருஷம் கடைசியாக கும்பாபிஷேகம் கண்ட இந்த திருக்கோவில் 2027 வருஷம் அடுத்த கும்பாபிஷேக விழாவுக்கு எதிர்கொண்டு காத்திருக்கு. வருட வருடம் மாசி மாதம் முதல் வாரத்தில் 3 நாட்கள் வந்து இந்த கோயிலில் திருவிழாக்கள் ரொம்ப வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கோவிலோட நுழைவு பகுதியில் கணபதியும் அதற்கு அடுத்தாப்புல கருப்பசாமியும் இங்கே தோற்றம் அளிக்கிறாங்க. கோவிலோட வலது பகுதியில் அம்மன் வீரம்மாளுக்கு மண்டபமும் ஒரு திருக்கோவிலும் அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேலே ஒரே நேரத்தில் அமர்ந்து சாப்பிடக்கூடிய வகையில் கருப்பசாமியும் இந்த கோயில் உள்ளே அமைஞ்சிருக்கிறது மேலும் ஒரு சிறப்பு. திருவிழா நடக்கக்கூடிய அந்த 3 நாட்களும் கருப்பசாமிக்கே உடைய அந்த கிடாவுட்டு நிகழ்ச்சியும் வெகு விமர்சையாக நடக்கிறதா இந்த கோயிலில் சொல்கிறாங்க. நம்ம இன சொந்தங்கள் எல்லாருமே ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கும் வந்து கருப்பசாமி வீரம்மாள் அவங்களோட அருளை பெறணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறோம். செட்டியார் நியூஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது அனைத்து செட்டியார்களுக்கான ஒரு உன்னத தளம்.